வணக்கம். மீடியா 7 செய்திகள். சங்கரா கண் மருத்துவமனை மற்றும் இந்திய ரவுண்ட் டேபிள் அமைப்பும் இணைந்து பள்ளி மாணவர்களுக்கான விஷன் எஃப்டிஇ என்ற திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. கோவை சரவணம்பட்டியில் உள்ள சங்கரா கண் மருத்துவமனையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ரவுண்ட் டேபிள் இந்தியாவின் தலைவர் துருவ் டால்மியா, சங்கரா கண் மருத்துவமனை நிறுவனரும் நிர்வாக இயக்குநருமான ஆர் வி ரமணி ஆகியோர் இணைந்து விஷன் எஃப்டிஇ திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. கோவை, திருப்பூர், கரூர், சேலம் மற்றும் ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களில் ரவுண்ட் டேபிள் இந்தியா அமைப்பின் சார்பில் வகுப்பறைகள் கட்டிக் கொடுக்கப்பட்ட பள்ளிகளில் இந்த திட்டம் அமல்படுத்தப்படும். இந்த திட்டத்தின் மூலம் பள்ளி மாணவ மாணவிகளுக்கான கண்பார்வை சிகிச்சை அளிக்கப்படுகிறது. அடுத்த 9 மாதங்களுக்குள் 5000 பின்தங்கிய மாணவர்கள் பயனடைய வேண்டும் என இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. எதிர்காலத்தில் சுதந்திரம்னாக்க ரெண்டு வகையில் சுதந்திரம் கிடைக்கும் எல்லாருக்கும். கல்வி அறிவு கிடைக்கும்போது ஒரு குழந்தைக்கு சுதந்திரம் கிடைக்கிது, அந்த குழந்தை வளர்ந்து தெளிவாகி ரியல் ஃப்ரீடம் கிடைக்கிறது. அதே சமயத்தில் அந்த குழந்தைங்களுக்கு கண்ணில் எந்த விதமான தொந்தரவும் இல்லாமல் அவங்களுடைய பார்வை நல்லா இருக்கும் பொழுது அது ஒரு சுதந்திரம் தான். ஏன்னா அந்த பார்வை சரியாக இருந்தால் தான் அந்த குழந்தைகளால் படிக்கவோ கல்வி அறிவை மேலே மேலே வளர்த்துக்கவும் முடியும். ரவுண்ட் டேபிள் இந்தியாங்கிறது ஒரு மிகப்பெரிய இயக்கம், இளைஞர்களாக சேர்ந்து பண்ணுறது. 18 வயசுலேருந்து 40 வயசு இருக்கிறவங்க நாடு பூரா கிட்டத்தட்ட 4000 வந்து சாப்டர்ஸ் அவங்க எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த வயசுலேயே எல்லாருக்கும் இதை செய்யணுங்கிற ஒரு எண்ணத்தில் சொசைட்டிக்கு எதாவது பண்ணணும், நம்ம நாட்டுக்கு நம்ம திருப்பி எதாவது கொடுக்கணுங்கிறத அவங்க நிறைய பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய பள்ளிக்கூடத்தில் கிளாஸஸ் எல்லாம் கட்டி கொடுத்துட்ருக்காங்க. அவங்க சங்கரா ஐ ஹாஸ்பிட்டலோடு சேர்ந்து, சங்கரா ஐ ஹாஸ்பிட்டல் கிட்டத்தட்ட 41 வருஷமாக கண் பார்வையை பொறுத்த வரைக்கும் இங்கே கோயம்புத்தூர் மாத்திரம் இல்லாமல், கோயம்புத்தூர் தான் ஆரம்பித்தது, வேர்கள் கோயம்புத்தூரில் தான், ஆனால் நாடு பூரா எல்லா ஸ்டேட்லேயும் பண்ணிகிட்ருக்கோம். ரெண்டு பேருமா சேர்ந்து குழந்தைங்களுக்கு எதாவது பண்ணணும், கோயம்புத்தூரில் ஒளிபடைத்த கண்ணினாயின் முதல்ல ஆரம்பித்தோம், அப்புறம் ரெயின்போ வானவில்னு ரோட்டரி சென்டரோடு ஆரம்பித்தோம். இப்போ ரவுண்ட் டேபிள் இந்த ஏரியாவில் முதல்ல ஆரம்பித்து நாடு பூரா எல்லா இடத்துலையும் எங்கெல்லாம் ரவுண்ட் டேபிள் இருக்கோ அங்கெல்லாம் பண்ணணும்ட்டு, குழந்தைங்களுக்காக பண்ணணும்ட்டு ஃப்ரீடம் த்ரூ எஜுகேஷன் ப்ளஸ்னு இந்த ஒரு இதை கொண்டு வந்திருக்காங்க. இதை இன்றைக்கி லான்ச் பண்ணியிருக்கோம். இது ஏன் பண்ணுறோம்னாக்க, நூற்றில் நீங்கள் மெயினாக எல்லா பெற்றோர்களுக்கும் தெரிய வேண்டியது, குழந்தைங்களை கண் பார்வையில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்ததுன்னா அந்த குழந்தைனால் சொல்ல தெரியாது, பெற்றோர்களுக்கும் அது தெரியாது, ஆசிரியர்களுக்கும் தெரியாது. குழந்தை சரியாக படிக்கலை படிக்கலை சொல்லிட்டுருப்பாங்க. ஆக்சுவலாக குழந்தை படிக்கலை இல்லை படிக்க முடியல, பார்வை கம்மியாக இருக்கிறதுனால அந்த குழந்தைனால் படிக்க முடியல. ஸோ எல்லா குழந்தைங்களும் ஐ செக்கப்புங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இறக்கும் பொழுதே ஒரு தடவை செக் பண்ணணும், பள்ளிக்கு போகும்போது அந்த குழந்தைங்களுக்கு ஒரு தடவை கண்ணு டெஸ்ட் பண்ணணும், அப்புறம் அந்த 10 வயசு முடிஞ்சு ஹையர் லெவல் ஸ்கூல்ஸுக்கு போகும்போது மறுபடியும் செக் பண்ணும். இது பண்ணினா அந்த குழந்தையோட வாழ்க்கையை ஒளிமயமாக வைக்க முடியும். ஸோ கண் பார்வைங்கிறது குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். பிறவியில் இருக்கிற சில குறைபாடுகளையும் சரி பண்ண முடியும், இன்றைக்கி எல்லாமே சரி பண்ண முடியும். சின்ன கண்ணாடி கொடுத்தா கூட சரியாயிடும், அந்த குழந்தைக்கு பார்வை ரொம்ப நல்லா ஆகிடும். வேறு பிரச்சனை இருந்தால் அதெல்லாம் சரி பண்ண முடியும். இந்த மெசேஜை நீங்கள் நண்பர்கள், பத்திரிகை துறை நண்பர்கள் எல்லோரும் இதை எல்லாருக்கும் எடுத்து செல்லுங்கள். எல்லோரும் குழந்தைங்களோட கண் பார்வையை பாதுகாக்கணும். நல்ல சத்தான உணவு சாப்பிட்றது மாத்திரம் இல்லாமல், நல்லா படிக்கிற ஹேபிட், குட் ரீடிங் ஹேபிட்ஸ் எல்லாம் இல்லாமல், அது மாத்திரம் இல்லாமல் குட் பிளேயிங் ஹேபிட்ஸ் மாத்திரம் இல்லாமல் பீரியாடிக்காக ஐ செக்கப்பும் பண்ணிக்கணும். அப்போ தான் வாழ்க்கை பிரகாசமாக இருக்குங்கிற மெசேஜை கொடுங்க. ரவுண்ட் டேபிள் இந்தியாவும் சங்கரா ஹாஸ்பிட்டலும் சேர்ந்து நாடு முழுக்க அதை செய்யப்படும். நன்றி. வி ஆர் மெம்பர்ஸ் ஃப்ரம் ரவுண்ட் டேபிள் இந்தியா, அண்ட் ஜஸ்ட் டு டெல் யூ வாட் ரவுண்ட் டேபிள் இந்தியா டஸ் அண்ட் வாட் இட் இஸ். ரவுண்ட் டேபிள் இந்தியா இஸ் அ அசோசியேஷன் வேர் our members are below 40 years of age, and our focus for the last 20 years has been for education for the underprivileged and providing quality infrastructure to them. Why quality infrastructure? Because you may just build a classroom, but it is not necessary that a child will feel like studying in that. We provide infrastructure, the quality of infrastructure where people are inspired to study. For the last 20 years we have build up close to 6200 classrooms now with a total capital outlay of 255 crore rupees, and we take this opportunity to thank all our donors. We have a lot of corporate donors, then we have a lot of donors individually and on city level basis, without whose support this movement wouldn't have gone forward.
Today is a very historic day and a very special day where we have collaborated with Shankara Eye Hospitals and we call it Vision FTE. This is a very important step because a lot of children, they lose out on studies or lose interest in studies because of eyesight, which is not detected in time. So with this step, I'm sure that a lot of children will be screened. Our aim is to screen all our children in our 6200 classroom and to cure them of any eye diseases if they are, which will in turn help them studying better, becoming better individuals and contributing to the nation in a better way. After all, it is education that is the strongest pillar to make a strong nation.